பள்ளி மாணவிகள் 80 பேர் இணைந்து 100 அடி நீளம் கொண்ட ஓவியத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளனர். இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் மரங்களால் கிடைக்கும் நன்மைகளை விளக்கும் வகையிலும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வேலூர் பள்ளி மாணவிகள் இணைந்து 100 அடி நீளம் 80 அடி அகலம் கொண்ட ஓவியம் வரைந்து சாதனை படைத்துள்ளனர். வண்ணப் பொடிகளைக் கொண்டு 2 மணி நேரத்தில் 80 மாணவிகள் இந்த சாதனையை படைத்தனர். மாணவிகளின் இந்த சாதனை முயற்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அழிஞ்சிட்டு வர ஓவியத்தையும் மர வளத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான். சென்ட்ரா வந்து நாங்கள் டாவின்சி படம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓவியர். அதனால அவர் படத்தை வந்து ஓவியத்துக்காகவும் மற்ற எல்லா படத்தையும் கான்செப்டுக்காகவும் பண்ணியிருக்கோம். ஓசோன் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ண முடியாது. அப்போ இயற்கை இயற்கையினால் தான் குணப்படுத்த முடியும். ஸோ வந்து மரங்கள் தான் வந்து உலகத்தினுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். டாவின்சினுடைய பிறந்த நாளில் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டாவின்சி கீழே இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். சீட்லேருந்து ஆரம்பித்து மரங்களாக மாறுற வரைக்கும் நாங்கள் பண்ணோம்.